நம்முடைய அருமையான இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. Even as we all know, the coming of our Lord Jesus Christ is very imminent. பல வருடங்களாக இதை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களே என்று நாம் நினைக்க கூடும். We may tend to think that this is being preached very often, repeatedly. அப்படி அல்ல. நாம் கிருபையின் கடைசி காலத்தின் கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம் என்பதை வேத வசனங்களும் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். But we come to know that all the events then and the incidents that are unfolding around us point out to us that we are almost in the very last moments of the last days of time. ஆதாம் முதல் இந்த பூமியில் கடைசியாக பிறக்கிற மனிதர்கள் வரைக்கும் மனிதன் வரைக்கும் இந்த எல்லா காலங்களில் உள்ள எல்லா மனிதர்கள் மத்தியிலிருந்து ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் தன்னோடு கூட சேர்த்து கொள்ள போகிறார். From the first man Adam till the last man who is to be born into this world, from all the people who were born in between in this period, the Lord is going to gather up a group of people unto himself. அவர்களுக்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் என்று வேத வசனம் தீர்க்கதரிசன ஆகமங்களிலே மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். It is concerning which we read of how the word of God points out in the prophetic books as to how the Lord Jesus Christ for this cause had poured out his soul unto death. பலவான்களை அவர் தனக்கு சொந்தமாக அவர் கொள்ளையாக அவர் எடுத்துக்கொள்ள போகிறார். He is going to take as spoils unto himself the strong ones from the earth. இப்படி இருக்க இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிற நாம் அந்த பலவான்களில் ஒருவராக காணப்பட வேண்டும் என்றே ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு வருகிறார். This being so, the Lord is also interacting with all of us during these days that we should be in that group of strong ones. அவர்கள் இந்த உலகத்துக்கு வரப்போகிறதான கொடிய தீங்குக்கு முன்பாக அவர்கள் கர்த்தரிடத்திலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். And these will be gathered unto the Lord into his presence so that they may be saved from the perilous times which are to come upon the earth. ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் இந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. It is essential for all of us to understand that we have all been placed in this world for the purpose of God to be fulfilled in us. இது வேதபாட கூட்டமாக இருக்கிறபடியினால் இன்றைய தினத்தில் தேவ சித்தம் என்பதை நம்முடைய தலைப்பின் மையமாக வைத்து வேதத்திலே சில வசனங்களை தியானிக்கும்படியாக நான் ஏவப்படுகிறேன். Since this is a Bible study, I wish to have the will of God as the central theme of the sermon and wish to share with you certain aspects of the word of God with you. அவருடைய சித்தம் பரிபூரணமாக செய்கிற ஜனங்கள் அவரோடு கூட சேர்க்கப்பட போகிறார்கள். The people of God who will fulfill the whole will of God perfectly are those who will be caught up together with him. அந்த நோக்கத்தோடு தான் ஆண்டவர் இந்த நாட்களில் அதிக துரிதமாய் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே வருகிறார். It is for that thing to happen that the Lord is also very hastily and briskly dealing with us. நம்முடைய தியானத்துக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களுக்கு நம்முடைய கவனத்தை திருப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். I request you all to turn your attention to the epistle written to the Romans chapter 12 in the first two verses. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். I beseech you therefore, brethren, by the mercies of God, that you present your bodies a living sacrifice, holy, acceptable unto God, which is a reasonable service, and be not conformed to this world, but be transformed by the renewing of your mind, that you may prove what is that good and acceptable and perfect will of God. In the இரண்டு வேத வசனங்களிலும் மனிதர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சரீரத்தை குறித்து மிக முக்கியத்துவப்படுத்தி எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். We read in these two scripture verses
that there is importance accorded to our bodies. நமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We are given a body. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, I beseech ye brethren by the mercies of God that you present your bodies a living sacrifice which is holy and acceptable unto God, which is also your reasonable service. ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து இந்த பூமியில் இருக்கிற நாட்களிலெல்லாம் அவன் ஜீவிக்காவிட்டால் அவன் எப்படிப்பட்ட ஆராதனை செய்தாலும் அவனுடைய ஆராதனை புத்தி இல்லாத ஒரு ஆராதனையாகவே இந்த வேத வசனம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. As long as a person lives in this world, if he does not present his body as a living sacrifice which is holy and acceptable unto God, regardless of whatever service or worship of God that he does in this world, it will not qualify to be something reasonable or sensible. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியுங்கள். உங்களுடைய மனது புதிதாக்கப்படுகிறபடியால் நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is also written, be not conformed to the world, but be transformed by the renewing of your mind, that you may prove what is that good, perfect and acceptable will of God. அப்படியானால் மனிதர்களாகிய நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான இந்த சரீரத்தில் நாம் பரிபூரண தேவனுடைய சித்தம் என்னது என்பதை நாம் பகுத்தறியும் போது மாத்திரமே நம்முடைய மனது புதிதாக்கப்படுகிறது. அதன் பின்னரே நமக்குள்ள ஒரு மறுரூபத்தின் வேலை நடைபெறுகிறது என்று இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக்குகிறது. Therefore this scripture passage, it clarifies to us that it is only when we do the perfect will of God in our body in this world as we live that our mind will be renewed and our body and our life will undergo a transformation. ஆரம்பினால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, Therefore beloved child of God, கர்த்தர் நமக்கு தந்த சரீரத்தை குறித்து நாம் மிகவும் கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். From this we come to understand that we have to be very careful and cautious concerning the body that is given to us of God. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார். The Lord has given every individual a body. இந்த சரீரத்தில் இந்த பூமியிலே ஜீவிக்கும்படி ஒவ்வொருவருக்கும் சில கால வரம்புகளை ஆண்டவர் குறித்து கொடுத்திருக்கிறார். The Lord has also specified a time frame in this world for a man to live his life out in this body. அருமையான நண்பரே, கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறதான இந்த சரீரத்தில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறதான நாட்களில் நாம் பரிபூரணமான தேவ சித்தத்தை பகுத்தறிந்து அதை செய்வதற்காக மாத்திரமே இந்த பூமியில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று இந்த வேத வசனங்கள் நம்முடைய மனதை பிரகாசிப்பிக்கிறது. Beloved, these scripture verses, they enlighten our mind so that we can understand that in this time frame that the Lord has given to us in this world for us to live this life in this body, we have to comprehend the perfect will of God and do the will of God. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் படிக்கிற வேளையில், when we read about our Lord Jesus Christ, அவருக்கும் கூட நம்மை போன்ற ஒரு மாமிச சரீரம் கொடுக்கப்பட்டது. He was also living in this world in a fleshy body. அவர் அந்த சரீரத்தோடு கூட இந்த பூமியில் பிரவேசித்து பிதாவுடைய சித்தத்தை அவர் செய்யும்படியாகவே தன்னுடைய சரீரத்தை உபயோகப்படுத்தினார் என்று நாம் தெளிவாக வேதங்களில் படிக்கிறோம். We read clearly in the scripture that he came into this world in fleshy form, in human form, and utilized his body while he lived here to fulfill the perfect will of God. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து நாம் வாசித்தால், when we read from the epistle written to the Hebrews chapter 10 and verse 5 onwards, அவர் உலகத்தில் பிரவேசித்த போது பிதாவே நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர், இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்றார். When he came to this world, he told the Father, O Father, a body has thou prepared for me, and I come to do thy will in this body. புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. It is written concerning me in the volume of the book. ஆரம்பினால் பிதாவுடைய மனதில் ஒவ்வொரு மனிதனை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது.
ஒவ்வொரு மனிதனை குறித்தும் பிதாவினுடைய மனதிலே நோக்கம் இருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். From this we come to know that things concerning man is written in the mind of God, including the purpose that God has for man. ஆரவடியால் நமக்கு தந்திருக்கிறதான இந்த சரீரத்தை நம்முடைய விருப்பம் போல நாம் உபயோகப்படுத்த கூடாது. Therefore we should not abuse this body which is given to us as we wish. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான நாம் ஜீவிக்கும்படி இந்த பூமியில் ஆண்டவர் நமக்கு நியமித்ததான அந்த காலங்களுக்குள்ளாக ஆண்டவர் நமக்கு தந்த இந்த சரீரத்தில் அவர் விரும்புகிற எல்லாவற்றையும் ஒவ்வொருவரும் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். Therefore within this stipulated time frame that God has given for us to live this life out in this body, all of us are required to fulfill what God expects of us here. நமக்கு மாதிரியாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியில் வெளிப்பட்டு பிதாவுடைய சித்தத்தை தன்னுடைய ஜீவிய காலத்திலே அவர் பரிபூர்ணமாக நிறைவேற்றி முடிவிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஆவியை பிதாவுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். It is setting an example that Jesus Christ came into this world in bodily form and fulfilled the whole will of God perfectly, and finally after fulfilling the will of God he surrendered his body, his life into the hands of the Father, saying it is finished. அப்படியே நாமும் கூட இந்த பூமியில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதரும் கூட தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சரீரத்தில் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான காலத்துக்குள்ளாக பிதாவினுடைய சித்தத்தை பகுத்தறிந்து அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பது ஒவ்வொருவரும் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது. Therefore it is the obligation of every individual that he understands what is the perfect will of God that is required of him, and during the time frame that is given to him for him to live this life out in this body, he has to fulfill the will of God, discerning it. சாலமோன் என்ற ஞானி என்று அழைக்கப்பட்ட அந்த ராஜாவை குறித்து நாம் இப்படி படிக்கிறோம். We read thus concerning a king who was called by name Solomon. அவன் இள வயதிலே தன்னுடைய தகப்பனாகிய தாவீதினுடைய ஸ்தானத்திலே ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டார். When he was young in age, he was appointed as king in the place of his father. ஆரவடியினால் தேசமோ விசாலமாக இருக்கிறது. The land is very vast. சாலமோனு சிறு பையனாக இருக்கிறார். But Solomon on the contrary was a young boy. ஆரவடியால் இந்த ஜனத்தை நான் சரியாக தேவனுடைய வழியிலே நடத்தி செல்லும்படியாக, நியாயம் சாரிக்கும்படியாக எனக்கு ஞானம் உள்ள இருதய வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். Therefore he prayed to the Lord that God should give him a heart of understanding to inquire after the affairs of the people and judge the affairs of the people. சாதாரணமாக ஒரு ராஜா கேட்க வேண்டிய மூன்று காரியங்கள் உண்டு. Commonly there are three requests that a king would have to offer. ஒன்று, தன்னுடைய அரசாட்சி ஸ்திரமாய் காணப்படும்படியாக அவனுக்கு நிறைய ஐஸ்வர்யம் தேவையாக இருக்கிறது. Firstly he needs a lot of riches in order to establish his own kingdom. இரண்டாவதாக, அந்த தேசத்தில் அவருடைய அரசாட்சிக்கு விரோதமாக செயல்படுகிறதான சத்துருக்களை எல்லாம் அழிக்க வேண்டும், அவர்கள் எல்லாம் சாக வேண்டும் என்பதுதான் ஒரு ராஜா அவருடைய வாஞ்சை. And the second desire of a king is to see the end and the demise of all the enemies who are at work against his reign and his kingdom. மூன்றாவதாக, இந்த ராஜ உத்தியோகத்தில் நீண்ட நாட்கள் ராஜாவாக இருக்க வேண்டும் என்பதுதான் ராஜா அவருடைய வாஞ்சை. And the third desire of the king would be for him to continue in the office of a king for a long time. இந்த மூன்று காரியங்களை இந்த ராஜா ஆண்டவரிடத்தில் கேட்கவில்லை. But this king did not place these three requests before the Lord. அதற்கு பதிலாக, இந்த ஜனங்களை எல்லாம் நான் சரியாய் நியாயம் விசாரித்து தேவனுடைய வழியிலே அவர்களை நடத்தி செல்லும்படி எனக்கு ஞானம் உள்ள இருதய வேண்டும் என்று கேட்டார். Nonetheless what he asked of God was a heart of wisdom with which he would be able to inquire after the affairs of the people and judge their affairs. இந்த விண்ணப்பம் ஆண்டவருடைய பார்வையில் உகந்த ஒரு விண்ணப்பமாக இருந்தது. And this request from the king was something very pleasant to the ears of God. அதனிமித்தம் ஆண்டவர் தாமதியாமல் உடனடியாக அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். Therefore God did not delay his answer and gave an immediate answer to him. இந்த ராஜா கேட்ட ஞானத்தை மாத்திரம் கொடுக்காமல்
அதோடு கூட அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஆண்டவர் அந்த ராஜாவுக்கு கொடுத்தார். And the Lord did not stop with just giving the king the wisdom that he had requested, but also added to him riches, glory and honor. தேவ சித்தம் என்று சொல்லுவது தேவனுடைய விருப்பத்தை காட்டுகிறது. Talking of the will of God, it means the desire of God. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து அதன்படி செய்ய வேண்டும். A man who was created by God should understand the will of God and do things accordingly. தேவனுடைய விருப்பத்தின்படி ஒரு மனிதன் ஜீவிக்கும் போது இந்த பூமியில இருக்கிற காலங்களில் எல்லாம் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் கேளாமலே கொடுப்பது தேவனுடைய கடமையாக இருக்கிறது. If a man, as long as he lives in this world, shall do things in his life according to the desire of God, it would be God's obligation to give to man everything that he needs, even before man asks those things as a request from him. தேவன் தன்னுடைய பகுதியில் எல்லாவற்றிலேயும் அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். God from his side is faithful in every aspect. ஆனபடியால் அருமையான தேவனுடைய ஜனவே, Therefore, beloved people of God, இந்த ராஜா கேட்ட ஞானத்தையும் கொடுத்து கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையையும் கொடுத்து அந்த ராஜாவை ஆண்டவர் கனம் பண்ணினார். The Lord glorified and honored this king by giving him not only this wisdom that he requested from God, but also gave him honor, glory and riches which he did not explicitly request for. எனவே ஞானம் என்று சொல்லுவது அது தேவனிடத்திலிருந்து கிடைக்க வேண்டிய ஒன்று, அது இந்த பூமியில் வேறு எங்கு கிடைக்காது. Therefore, this wisdom is an experience that proceeds down only from God. It cannot be found elsewhere in the world. இதிலே உனக்கு சமமானவன் உனக்கு முன்பு எழும்பினதும் இல்லை, உனக்கு பின்பு எழும்ப போவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லி ஆசீர்வதித்தார். And the Lord blessed him saying, there shall not be any person like unto you in the days to come, nor has anyone been like you in the days before. எனவே மனிதர்கள் மத்தியில் சாலமோனை விட ஞானமுள்ள ஒரு மனிதன் எழும்பினதில்லை. Therefore, there has no man who has risen in the world who had the wisdom of Solomon. ஆனால் மனிதனாக வந்த தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாலமோனிலும் பெரியவராக இந்த பூமியில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். But the Lord Jesus Christ who came into this world, the Son of God, as one having wisdom that was greater than Solomon's, he accomplished all things. தேவனுடைய பைத்தியம் என்று சொல்லப்படுவது மனிதனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது. That which we can call the foolishness of God, it exalts even the greatest wisdom of mankind. அரபடியால் இந்த சாலமோனுக்கு கொடுத்த ஞானம் என்பதை நாம் எடுத்துக்கொண்டால் அதனுடைய அது தேவனுடைய ஒரு பைத்தியத்துக்கு ஒப்பான ஒன்று. Therefore, when we talk of this excellent wisdom of Solomon, it will still fall short of the least of the foolish things of God. அப்படியானால் தேவனுடைய ஞானம் அவருடைய அனந்த ஞானம் என்று சொல்வதை நாம் எப்படி ஒப்பிட முடியும், எதற்கு ஒப்பிட முடியும்? Therefore, what can we compare in this world to the manifold wisdom of God? கர்த்தராகிய இயேசுவை நமக்காக இந்த பூமியில் அனுப்பி கொடுத்து அவர் மூலமாய் நம்மை அவரோடு சேர்த்து கொண்டாரே, அது தேவன் நமக்கு தந்த பெரிய பாக்கியமாக இருக்கிறது. It is a great privilege that God has extended to us that he had sent his son Jesus into this world and he has received us all unto himself through him. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு மனிதன் அவருக்கு ஒப்பான அளவுக்கு வளரும்படி ஆண்டவர் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். Through the Lord Jesus Christ, the Lord has extended mercy to mankind that we should all grow up unto the measure of the stature of the fullness of Christ. இப்படி இருக்க மனிதனை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் சற்று விலகிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Therefore, it's essential for us to come to understand about what is God's purpose concerning man. நாம் ஏன் தேவனுடைய விருப்பத்தின்படி இந்த பூமியில் நடக்க வேண்டும்? Why should we conduct ourselves according to the desire of God in this world? ஏன் நம்முடைய விருப்பம் நம்முடைய சுயத்தை எல்லாம் நாம் விட்டு விட வேண்டும்? Why should we give up our own desires and ourselves? அதற்கு தேவன் நம்மேல் வைத்த நோக்கம் என்ன என்பதை நாம் விளங்கி கொண்டால் தேவ சித்தம் செய்வதற்கு நம்மை எளிதாக ஒப்பு கொடுக்க முன்னுக்கு வருவோம். For which if we understand the purpose of God concerning us, we will be able to come forward willingly to do the will of God. அருமையானவர்களே, மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்பு உள்ள அந்த பகுதியை நாம் முந்தின நித்தியம் என்று
நாம் வேதத்தின் மூலம் அறிந்து கொள்ளுகிறோம். Beloved, through the scripture we come to know of this time before that day of the creation of man to be called the former eternity. மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக தேவன் பரலோகத்தில் இருந்தார். அவருடைய அந்த காலங்களை முந்தின நித்தியம் என்று நாம் விளங்குகிறோம். Before the day of the creation of man, God was residing in the heavens, and it is that time which we call the former eternity. தேவன் நித்தியமானவர், அவருடைய நாட்களும் நித்தியமானவைகள். God is eternal and his times are also eternal and everlasting. அதற்கு துவக்க முடிவு என்பதே கிடையாது. There is no beginning and end to his time. அதை ஆராயவும் நம்மால் முடியாது. We cannot also research that. எனவே அந்த முந்தின நித்தியத்திலே தேவன் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று அந்த திருத்துவ தேவன், ஒரே தேவன், அவருக்குள்ளே திருத்துவராக அவர் செயல்படுகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். Therefore we find that during this time God existed as a trinity and he was operating in as three distinct personalities, as the Father, Son and the Holy Ghost. அதை குறித்து 1 யோவான் 5 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, concerning which when we read in 1 John chapter 5 and verse 7, பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர் என்று சொல்லி இப்படி எழுதி இருக்கிறதை நான் வாசிக்கும். We read there of this being so written, there are three that bear witness in heaven. வாசியுங்கள். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். For there are three that bear record in heaven, the Father, the Word and the Holy Ghost, and these three are one. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, ஆவி என்பதே. There are three that bear record in heaven. It is the Father, the Word and the Spirit, the Holy Spirit. இவர்கள் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். And these three are one. ஒரே தேவன், அவர் திருத்துவராக தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார். It is just one God, but he reveals himself in the form of a Trinity. தேவன் ஒருவரே. God is one. அரபடினால் மூன்று தேவன் அல்ல. Therefore there are no three different gods. ஒரே தேவன். It is just this one God. அவர் செயல்படும்போது திருத்துவராக மனிதன் நிமித்தம் அவர் செயல்படுகிறார். But for man's cause he functions as a trinity with three distinct personalities. இந்த திருத்துவராக செயல்படுகிற இந்த ஒரே தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது தன்னுடைய நம்முடைய சாயலின்படியேயும் நம்முடைய ரூபத்தின்படியேயும் மனிதனை சிருஷ்டிப்போமாக என்று சொல்லி மனிதனை சிருஷ்டித்ததாக ஆதியாகமம் 1-2 இந்த அதிகாரங்களில் சிருஷ்டிப்பின் வரலாற்றை குறித்து நாம் தெளிவாக படிக்கிறோம். We read of the history of creation in Genesis chapters 1 and 2 of God saying like this, let us create man after our own image and likeness, and then he created God, and this God who exists as just this one God but operates or functions in three different ways, in three distinct personalities as a Trinity. மனிதருடைய சிருஷ்டிப்பின் வரலாற்றை இந்த சத்திய வேதாகமத்தை தவிர வேறு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த புத்தகங்களிலேயும் நீங்கள் தெளிவாக காண முடியாது. You cannot read of the history of man in any other book in this world but in this very book which is the Holy Scripture. இதில் எழுதப்பட்டிருக்கிறவைகள் எல்லாமே சத்தியமாக இருக்கிறது. Everything that is on record here is the truth. தேவ ஆவியானவரை கொண்டு தேவருடைய மனிதர்கள் மூலமாக இவைகள் எழுதப்பட்டு இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And these things were inspired by the Holy Spirit and were through man recorded here and given to us as scripture. ஆரம்பத்தினால் தேவன் தம்முடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியேயும் மனிதனை சிருஷ்டித்தார். Therefore as we know God created man after his own image and likeness. தேவருடைய சாயல் என்பதை ஒரே வார்த்தையில் சொன்னால் அது அவருடைய அன்பாகவே இருக்கிறது. If we can try to sum up this word, the image of God, it is nothing but the love of God. அவருடைய ரூபம் என்று சொல்லும்போது அவர் எப்படி திருத்துவராக செயல்படுகிறாரோ அதே போல ஆவி, ஆத்மா, சரீரம் என்றதான இந்த மூன்று பகுதியுள்ள ஒரு அனுபவத்தோடு கூட ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்தார். When we talk of the likeness of God, we can understand that man was created as a triune being with a spirit, soul and body in as much the same way as God was also triune as God the Father, the Son and the Holy Ghost. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆவி உண்டு, ஒரு ஆத்மா உண்டு, ஒரு சரீரம் உண்டு என்பதை
எல்லா மனிதர்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். It is something that is accepted as a fact by every person in this world that man has a spirit, a soul and a body in him. இந்த மனிதனை ஆண்டவர் அன்பாகவே சிருஷ்டித்தார். God created this man as an embodiment of love. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எதற்காக இந்த மனிதனை ஆண்டவர் சிருஷ்டித்தார்? Why did God create this man? இந்த மனிதன் வளர்ந்து 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 அவன் தேவனுடைய நிறைவை பெற்றுக்கொண்டு அந்த திருத்துவ தேவனில் உருவனாக அவனும் மாறிவிட வேண்டும். This man should grow and grow constantly, attaining to the fullness of the measure of God himself, and then become one with the very stature and the likeness of God, and blend into God himself. அருமையானவர்களே, இந்த மனிதன் மேல் வைத்த ஆண்டவருடைய நோக்கம் அது எவ்வளவு ஆழமானது, சாலமானது, சாதாரண அறிவுக்கு எட்டாத உயரமானது என்பதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். From this we come to understand that the purpose that God has for man is vast, it is very deep, and it is something that is incomprehensible, and it is beyond the reach of our understanding. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார்? Did he not make man as one being? ஆவி அவனிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே. Yet has he the residue of the spirit? ஏன் ஒருவனை படைத்தார்? But why one? தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை பெறும்படியாகத்தானே. Is it not that he should beget a godly seed? எனவே ஆதி மனிதன் மூலமாக ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை உருவாக்கி தேவனுக்கு சமமாக ஒப்பாக அவனை கொண்டு வந்து திருத்துவ தேவனில் அவனும் அவர்களும் ஒன்றாக இணைந்து காணப்படும்படியாகவே மனிதரை ஆண்டவர் சிருஷ்டித்தார். Therefore God created man that through the first man who was created, this Adam, a godly seed would be begotten, and this seed would grow up unto the measure of the perfection of God himself, and he should be one with the very likeness and the image of God. இந்த காரியத்தை குறித்து அருமையான இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களில் பிதாவை நோக்கி ஜெபித்த ஒரு முக்கியமான பிரதான ஒரு ஜெபத்தை யோவான் சுவிசேஷத்திலே நம்மால் வாசிக்க முடிகிறது. We can understand from St. John's Gospel about a very important prayer that Jesus Christ offered to God concerning this very important aspect. 17ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். May we turn our attention to chapter 17 and verse 21. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினது உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மேல் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். That they all may be one as thou Father art in me and I in thee, that they also may be one in us, that the world may believe that thou hast sent me. பூமியில் இருக்கிற இவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும். All these who live in this world should be one. அவர்கள் நம்மை போல் ஒன்றாக இருக்க வேண்டும். They should be one even as we are one. நாம் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ, திருத்துவ தேவனாகிய நாம் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ, அதுபோலவே முதலாவது மனிதர்கள் இந்த பூமியிலே ஒன்றாக்கப்பட வேண்டும். பிறகு அவர்கள் நம்மிலே ஒன்றாக வேண்டும். Therefore, God, who is one among himself, he expected that the people should first be made one, and thereafter, after being made one among themselves, they should then be united with God, being made one with God. இந்த தேவனுடைய நோக்கத்தை விலகிக்கொள்ளாமல் இன்றைக்கு மனிதர்கள் ஒவ்வொருவரும் தன் சொந்த வழியிலே ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். We see how man is wandering and going after his own ways, not understanding this purpose of God. நாமும் அப்படித்தான் நம்முடைய சொந்த வழியிலே ஓடிக்கொண்டு திரிந்தோம். We also in our past were astray in our own ways. தேவனுடைய பெரிய இரக்கத்தால் நாம் அவரிடத்திலே இரக்கம் பெற்று இப்போது தேவனுடைய நோக்கத்துக்கு நேராக ஆண்டவர் நம்மை திருப்பி கொண்டு வந்திருக்கிறார். But by the divine mercy of God, God met us and has redirected us into the paths and the ways of God. தன் சொந்த வழியிலே ஓடிக்கொண்டிருந்த மனுக்குலத்தை பார்த்து திருக்கதரிசியின் மூலமாய் தேவருடைய வார்த்தை இவ்விதமாய் அவர்களுக்கு உண்டாயிற்று. The word of God was revealed through a prophet to the people in the world, mankind who were going after their own ways. வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது
உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Stand ye in the way, see and ask for the old path, which is the good way, and walk in that way, and then shall you find rest unto your souls. ஒவ்வொருவரும் ஓடிக்கொண்டிருக்கிற தங்களுடைய சொந்த வழிகளிலே நீங்கள் நில்லுங்கள். Every one of you, pause, stop in that way in which you are walking of your own. நல்ல வழி எங்கே என்று பாருங்கள். Seek and find out the good path and which is the right way. நல்ல வழி அநேகம் கிடையாது. There are not many good paths in the world. ஒரே ஒரு வழிதான். But there is this only path in the world. தேவனுடைய நோக்கத்துக்கு நேராக மனிதனை நடத்தி தேவனில் ஒருவனாக மாற்றுபடி தேவன் மனிதனுக்காக வைத்திருக்கிற வழி அநேகம் இல்லை, ஒன்றே ஒன்று. The path that God has ordained for man to be directed to the purpose and the will of God is not many in this world. It is just this only one path. மனிதரே, oh man, நல்ல வழி எங்கே என்று பார்த்து, see and find where is the good path. அந்த வழிக்கு நேராக நீ திரும்பி வருவாயா. May you return to walk in that way. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's name. கர்த்தராகிய இயேசுதான் அந்த வழியாக இருக்கிறார். The Lord Jesus Christ himself is that way. ஒரு மனிதன் இயேசு அண்டையில வரும்போது அவர் சரியான விதத்தில் ஒரு மனிதனை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். When a man comes to Jesus Christ takes that man properly to God, joining him with God. எனவே முந்தின நித்தியத்திலே பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று வெளிப்பட்ட தேவன் இனி வரப்போகிறதான நித்தியத்திலே பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று வெளிப்படாமல் பிதா குமாரன் மனவாட்டி என்ற ஒரு நிலவரத்தில் பிந்தின நித்தியம் வெளிப்பட போகிறது. Therefore, God who existed as God the Father, the Son, and Jesus Christ in the former eternity is going to exist in the latter eternity differently with those present there going to be God the Father and the Son and the Bride of Christ. பிந்தின நித்தியத்திலே பரிசுத்த ஆவியானவருக்கென்று தனிப்பட்ட ஒரு இடம் இல்லை என்பதை கிறிஸ்துவ தேவ ஜனங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். The Christian people of God should understand that in the latter eternity there is not going to be a special place given to the Holy Spirit. பிந்தின நித்தியத்திலே மனிதனுக்கும் கூட தனிப்பட்ட ஒரு இடம் கிடையாது. In the latter eternity even man is not going to be given a special place. திருத்துவத்தின் மூன்றாம் ஆளாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய மனிதர்களும் ஒன்றாக சேர்ந்து மனவாட்டி என்ற ஒரு புதிய பெயரோடு அவர்கள் பிந்தின நித்தியத்திலே வெளிப்பட போகிறார்கள். In the latter eternity the Holy Spirit, he will blend into one with the sanctified people of God, and he will exist in that period as the bridal church of Christ. இந்த தேவனுடைய நோக்கத்தை ஒரு மனிதன் விளங்கிக் கொண்டால் மாத்திரமே சரியாக தேவ சித்தத்தை இந்த பூமியிலே செய்ய தைரியத்தோடு முன்னுக்கு வர முடியும். It is only when a man understands this purpose of God that a man can step forward boldly in this world to do the will of God. இந்த முந்தின நித்தியத்துக்கும் பிந்தின நித்தியத்துக்கும் இடையில் என்ன சம்பவிக்கிறது? What happens in this intervening period between the former eternity and the latter eternity? பிந்தின நித்தியம் என்று ஒன்று வர வேண்டிய அவசியம் இல்லையே. There is no need for the ushering in of a time called rapture eternity, isn't it? தேவன் நித்தியராக இருக்கிறார். God is eternal. அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அவருடைய சாயலின்படியையும் அவருடைய ரூபத்தின்படியையும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். Man who is created has been created after the very image and the likeness of God. அவன் அப்படியே வளர்ந்து 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 அந்த திருத்துவ தேவனில் ஒருவனாக போய் சேர்ந்து விட வேண்டும். This man should attain to growth constantly and then become one with the triune God himself. ஆனால் இந்த நோக்கத்தோடு சிருஷ்டிக்கப்பட்டு வைக்கப்பட்ட மனிதனோ அந்த நோக்கத்திலிருந்து விலகி விட்டார். But this man who was created by this purpose, he fell away from that purpose. மனிதனுடைய விழுகை தான் முந்தின நித்தியம் பிந்தின நித்தியம் என்று பிரிக்கிறது. It is the fall of man that divided the times as the former eternity and the latter eternity. மனிதன் விழுந்து போனார். Man fell. தேவனுடைய நோக்கத்திலிருந்து மனிதன் விழுந்து போனார். Man fell away from the purpose of God. ஆனால் இந்த மனிதன் மேல் தேவன் வைத்த நோக்கமோ அவருடைய மனதை விட்டு விலகவே இல்லை, அது விழுந்து போகவே இல்லை. But the purpose that God
God has concerning man has never ever fallen away or has departed from the mind of God. அவர் தேவன் அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. He is God and what he has purposed or intended to do will never be hindered. எந்த மனிதனை தன்னில் ஒருவராக கொண்டு வர வேண்டும் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று மனிதரை சிருஷ்டித்தாரோ அதே மனிதன் விழுந்து போனாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் விழுந்து போன இந்த மனிதரை அப்படியே பின்தொடர்ந்து வருகிறார். Though this man concerning whom God had a purpose had fallen away from the purpose of God, God does not leave this man to himself but pursues after him constantly that he may be redirected back to the purpose of God. மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது அவன் சிறியவனாக இருந்தான். When man was created he was one of an insignificant person. நீங்கள் ஒரு குழந்தையின் இடத்திலே அது விலையேற பெற்ற ஒரு நல்ல வைரக்கல் மோதிரம் போட்டிருந்தால் அதனுடைய விலை அந்த குழந்தைக்கு தெரியாது. ஒரு சாக்லேட் முட்டாய் இன்னொரு முட்டாய் இன்னொரு முட்டாய் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு கொடுத்தால் அதை மிக எளிதாக கலட்டி கொடுத்து விடும். For example, if you give a child a diamond ring, the child would not understand the value and the price of that ring. But if you give the child a chocolate or a toffee, the child would rather latch onto the toffee and keep the ring aside. ஆதி மனிதனை பிசாசு வஞ்சித்தார். But the devil, he deceived the former man. மனிதன் விழுந்து போனார். And man fell. ஆனாலும் தேவனுடைய நோக்கம் ஒருபோதும் விழவில்லை. அது அவருடைய மனதிலே அசைக்கப்படவும் இல்லை. But the purpose that God had concerning man never departed from the mind of God, neither was it shaken away from his mind. இந்த விழுந்து போன மனிதன் பழுகி பெருகி விழுந்து போன ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை அவன் ஜனக்கூட்டத்தால் இந்த பூமியை அவன் நிரப்பிவிட்டான். This fallen man, he multiplied and increased on the face of the earth and he was able to beget descendants and a generation which increased in its population and filled the earth. இந்த மனிதனை தன் பக்கம் திருப்பும்படி காலாகாலங்களாக அவன் விழுந்து போனது முதற்கொண்டு பல விதங்களில் மனிதரோடு இடைவிட்டுக் கொண்டே வருகிறார். Since the time of the fall of man, in order to redirect this man to the purpose of God, God through the times and ages is constantly interacting with him. மனிதனோ இன்னும் தேவனுடைய நோக்கத்தை விட்டு விலகி அவன் தூரமாக போய் கொண்டிருந்தான். But man continued to distance himself and went far away from the plan and the purpose of God. பாவம் பெருகி 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 கடைசியாக மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் அவருடைய சிறுபிராயம் முதற்கொண்டே பொல்லாததாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த பூமியில் மனிதனுடைய பாவங்கள் மனிதனுக்குள்ளே நிரம்பி இருந்தது. The sins of man had so greatly increased and intensified that from his childhood upwards itself, the thoughts and the imaginations of his mind and his heart were continually evil in the sight of God. பூமி சீர்கெட்டு போயிற்று என்று நாம் ஆதியாகமம் 6 அதிகாரத்தில் படிக்கிறோம். We read in Genesis in chapter 6 that the earth became corrupt. மனிதனுடைய பாவம் இந்த பூமியினுடைய சீரையே குலைத்து விட்டது. The sins of man, it totally brought in corruption into the world. மனிதனுடைய பாவம் பிரகாசித்துக் கொண்டிருந்த சூரிய வெளிச்சத்தின் வல்லமையே குறைத்து விட்டது. The sins of man, it also dimmed the very brightness of the sun. சந்திரனுடைய வெளிச்சமும் குறைந்து போயிற்று. It also dimmed the brightness of the moon. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆரம்பியரால் மனிதனுடைய விழுகை என்று சொல்லுவது அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. Therefore, it's not an ordinary thing for us to talk of the very fall of man. இந்த விழுந்து போன மனிதனை குறித்து தாவீது உளையான சேர் என்றும் பயங்கரமான குழி என்று வர்ணிக்கிறார். And this fall of man is described by David the saint as an experience which is of a horrible pit and miry clay. அன்னால் அது நாற்றமடுக்கிற குப்பை என்று சொல்லுகிறார். And Hannah, she calls it as a garbage which is full of stench. மனிதனுடைய விழுகை அவ்வளோ பெரிய மோசமான ஒரு நிலவரத்துக்கு மனிதனை கொண்டு வந்து சேர்த்து. The fall of man, it brought man to such a wretched and a miserable condition. இந்த இடத்தில் கிடக்கிற இந்த மனிதனை தான் அருமையான இயேசு விழுந்து போன இந்த பாவ மாமிச சாயலில் மனிதனுடைய சாயலை தரித்து கொண்டு இந்த மனிதனை தேடி இந்த பூமிக்கு வந்தார். It is in order to redeem this fallen man that Jesus Christ came seeking after this man in the image of sinful flesh. இந்த தேவனுடைய அன்பை
மனிதர்கள் விளங்கிக் கொள்ளுகிறதில்லையே. But people don't seem to comprehend the love of God, do they? விழுந்து போன இந்த மனித சாயலிலே உன்னதமான தேவன் அவர் இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டு இந்த மனிதனை மறுபடியும் தன்னுடைய நோக்கத்துக்கு நேராக திருப்பும்படி அவர் இறங்கி வந்திருப்பாரானால் அவர் மனிதர் மேல் வைத்த அன்புதான் எத்தனை பெரியது. If this great God would come in human form, assuming the likeness of this very fallen man himself, and had come looking for man, just imagine how great that love of God would be. பல விதங்களில் திருக்கதரிசிகளின் மூலமாக ஆண்டவர் மனிதனோடு இடைவிட்டார். ஆனால் மனிதனோ அதற்கு தூரமாய் போய்கொண்டே இருந்தார். In many ways, God through various prophets was dealing and interacting with man, but man kept distancing himself from God. கடைசியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி இந்த குமாரன் மூலமாக தேவன் மனிதனை தம் பக்கம் திருப்புகிறார். Finally, God sent his only begotten son into this world, and through the son he redirected man towards him. இந்த பாவம் பெருகினது நிமித்தம் முழு பூமியும் சீர்கெட்டு போயிடுச்சு. Because of the increase of sin on the earth, the whole earth became corrupt. ஆனபடியினால் இனி மனிதனை இந்த பூமியிலே வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. Therefore, God did not find any use in seeing a man existing in the world anymore. சரீரத்திலே ஒரு அவயவம் அழுகி கெட்டு போய்கொண்டே இருந்தால் அந்த அவயவத்தை வெட்டி எடுப்பதுதான் நல்லது என்று நல்ல மருத்துவர்கள் ஆலோசனை கொடுப்பார். Commonly, it's the counsel of doctors for a member of the body, if it atrophies or it decays, for it to be removed. சிலர் கேட்கலாம், மனிதர்கள் பாவம் செய்தார்கள், ஆண்டவர் அவர்களை மன்னித்து அவர்களை அப்படியே இந்த பூமியிலே வைத்திருக்கலாமே என்று கேட்கக்கூடும். Some of you may ask this question. Yes, man had committed sin, but God could have forgiven man his sins and could have allowed him to continue to exist in the world. சிலருக்கு காலிலே புண்ணு வந்தாது அழுகி கொண்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுப்பார். Sometimes if there is a kind of a festering wound in the feet, in the leg, gradually the flesh in that area is removed. சில நேரங்களிலே அது பாதத்திலே அது வந்து கொண்டே இருக்கும்போது முழங்கால் வரைக்கும் வெட்டி எடுத்தால் இந்த மனிதன் உயிரோடு இருப்பான், இல்லாவிட்டால் முழு மனிதனும் அப்படியே கெட்டு போவான் என்று டாக்டர் சொல்வார். Sometimes it's the counsel of doctors that if there is a festering wound in the feet somewhere below, it would be the counsel to remove the lower part of the leg from the knees downward. நோவாவின் காலத்தில் முழு மனித வர்க்கமும் கெட்டு போயிற்று. During the times of Noah, the whole of mankind was corrupt. அன்றைக்கு இருந்த அந்த சந்ததியை அழித்திராவிட்டால் அதற்கு பிறகு வரக்கூடியதான சந்ததி எல்லாமே முழுது கெட்டு ஒரு பாவமுள்ள ஜாதியாகவே சந்ததியாகவே காலாகாலங்களாக அது தொடரும். Had God not destroyed that seed back at the time itself, that seed could have increased and multiplied and could have begotten a population which would have worsened in its corruption through the days. நோவாகாலத்தில் அழிந்து போனதான ஜனங்கள் இன்றைக்கு அதன் பிறகு வந்திருக்கிறதான மனுக்குலத்தை எண்ணி பார்க்கும் போது அது சரீரத்தில் உள்ள ஒரு அவயவம் போலதான். When you look at the people who have been destroyed during the times of Noah, it is like this festering wound that affects a member of a body. பாவத்தின் நிமித்தம் அந்த பூர்வ உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டது. Because of the sins of mankind, the former world, the old world was destroyed. அந்த நாட்களிலே நோவாவையும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த எட்டு பேரையும் கர்த்தர் பாதுகாத்தார். But during those days the Lord preserved just Noah and eight others who constituted his household. அதன் பிறகு அவர்கள் இந்த பூமியிலே பழுகி பெருகி இன்றைக்கு 750 கோடி, ஏறக்குறைய முழு உலகத்திலும் 750 கோடி ஜனங்களாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். Since then people have multiplied on the face of the earth, and today there are about 750 crore people who are living as a population in this world. ஆண்டவர் சொன்னார், இனி ஜலப்பிரளயத்தினால் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன், ஆனால் அக்கினிக்கு இரையாக இந்த உலகம் வைக்கப்பட்டிருக்கிறது. But the Lord said back then that henceforth he would not destroy this world again by a flood, but this world is consigned to be burnt by fire. இந்த பாவமோ மறுபடியும் மனிதனுக்குள்ளே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. And the sin is constantly once again re-entering man. இன்றைக்கு முழு உலகமும்
பாவமுள்ள ஜாதியாய் போயிட்டு என்று கத்தராகிய இயேசு இந்த பூமியில் வந்தபோது சொன்னார். The Lord Jesus Christ, when he was in this world, he said that this whole world is a sinful generation. இது பாவமுள்ள சந்ததி. It is a sinful generation. கோணலும் மாறுபாடுமான சந்ததி. It is a crooked and a perverse nation. தேவனுடைய வழியை விட்டுவிட்டு அவனவன் தன் சொந்த கோணலான வழியிலே அவன் போய் கொண்டிருக்கிறான். Every man turning away from the ways of God is going after his own crooked path and way. இன்னொரு முறை நான் இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையை அசைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். And the Lord said, yet once more will I shake up the heavens, the earth, the seas and the dry ground. அன்றைக்கு 120 வருடம் நோவாவின் மூலமாய் தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று, பூமி ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட போகிறது என்று. And it was about 120 years before the destruction by flood that the word of God was revealed through Noah. ஜனங்கள் அதை கேட்டு உணர்வடையவில்லை. But the people listened to the words but were not moved to understanding. 120 வருடங்கள் அந்த சந்ததியை ஆண்டவர் பொறுத்து கொண்டே இருந்தார். The Lord was waiting patiently for 120 years for that mankind. ஒரு மனிதன் கூட மனம் திரும்பவில்லை. But not even one person repented. அந்த அளவுக்கு பாவங்களுக்கு மனிதன் செவி சாய்த்து போனார். To that extent man had inclined his ears to sin and was after sin. கடைசியாக 8 பேரை தவிர மற்றவர்கள் ஜலத்தினால் ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டார். In the end, but for 8 people who were preserved by the flood, all the others perished. இந்த சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு கட்டுக்கதை அல்ல, சரித்திரங்கள் அது உண்மை என்று தெளிவாக நிரூபிக்கிறது. This incident, it is not a fable that is which we freely speak. Historical records prove beyond doubt that it is something of a true incident that's happened. விஞ்ஞானிகள் அது உண்மை என்று ஒத்துக்கொள்கிறார்கள். Even scholars, they accept that it is an incident that's happened in reality. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தையோ அதில் உள்ள ஒரு உறுப்போ அழிந்து போகாது. Though heaven and earth may pass away, not one jot or tittle from the word of God will pass away. மறுபடியுமாக நான் இந்த பூமியை அசைப்பேன், வானத்தையும் பூமியையும் வெட்டாந்தரத்தையும் சமுத்திரத்தையும் அசைப்பேன் என்று ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். The Lord has already said that he will once more shake up the heavens, the earth, the seas and the dry ground. அன்றைக்கு இருந்ததான அந்த ஜனங்கள் 120 வருடம் அந்த சத்தத்தை கேட்டு உணராமல் போனது போல, இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்டு உணராமல் போகாதபடி உணர்வடைந்து ஆண்டவருடைய நோக்கத்துக்கு நேராக திரும்பபடியே தேவன் மனிதனோடு இடைபடுகிறார். The Lord is interacting with man today so that man, even as it happened back then during those 120 years when he did not after listening to the words of warning was not moved to understanding. The Lord does not want the very same thing to happen today. But the Lord wants all of us to be moved to understanding. அருமையான நண்பனே, இன்று அவருடைய சத்தத்தை நீ கேட்பீராகில் உன் இருதயத்தை கடினப்படுத்தாமல் தேவருடைய சித்தத்துக்கு நேராக உன்னை ஒப்பு கொடுப்பாயா? Beloved friend, if you shall hear his voice this day, do not harden your heart, but rather offer up your heart to do the perfect will of God. உனக்கு ஒரு அருமையான இனிமையான இளைப்பாறுதல் உள்ள பூரண சமாதானத்தோடு கூடிய ஒரு அருமையான வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசு இலவசமாக உனக்கு கொண்டு வருகிறார். The Lord gives you freely a wonderful, a sweet and a peaceful, restful life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால் இந்த உலகம், இப்பொழுது இருக்கிற இந்த வானம், இந்த பூமி, சமுத்திர வெட்டாந்தரை வெகு சீக்கிரமாக அசைக்கப்பட போகிறது. Therefore, these heavens, this earth, the seas and the dry ground that we see today is very soon going to be shaken up. அதற்கு ஒரு முன்னெச்சரிப்பாக நேபாளத்திலும் இன்னும் பல இடங்களிலேயும் பூமி அதிர்வுகள் உண்டாகிக் கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறது இல்லையா? Don't we see as a forewarning and as a sign earthquakes that are happening in the northern parts of our country and also in Nepal? கடைசி நாட்களில் இப்படி சம்பவிக்கும் என்று கர்த்தராகிய இயேசு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரத்தில் இதை குறித்து முன் அறிவிக்கவில்லையா? Did not the Lord Jesus Christ forewarn the earth that such events will happen, even as we read in Matthew's Gospel in chapter 24? சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கடைசி நாட்களில் பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும்
கொள்ளை நோய்களும் பூமியில காணப்படும் என்று ஆண்டவர் தெளிவாக சொன்னாரே. Did not the Lord Jesus say very clearly about 2000 years ago that during the last days of time there will be earthquakes and famines and pestilences that the earth will be plagued with? அன்றைக்கு நோவா 120 வருடம் எடுத்து சொன்னது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை தொடர்ந்து அவருடைய சீஷர்களும் இன்றைக்கு வரையக்கும் நடக்க போகிற காரியங்களை முன்னதாக எச்சரித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்களே. Even as Noah was proclaiming about the destruction to come for 120 years, don't also the saints of God over 2000 years have they not been proclaiming the destruction to come to us? ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ? Does not wisdom call out? எல்லா தெருக்களின் மூலையிலிருந்து ஞானம் சத்தமிடுகிறதில்லையோ? Does not wisdom raise up its voice from all the corners of the streets? தெருக்களின் நாற்சந்தியிலிருந்து அது மனிதரை பார்த்து பேதையரே வந்து ஞானம் அடைகள் என்று அழைக்கிறதில்லையோ? Does it not call out from the crossroads and intersections saying, oh ye foolish, come and receive wisdom? நம்முடைய அருமையான இயேசு தேவனால் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஞானமாக இருக்கிறார். The Lord Jesus Christ is this wonderful wisdom who was sent down to us from God, from heaven. அன்று முதல் இன்று வரைக்கும் இந்த ஞானம் மனிதர்களை பார்த்து நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் அழைத்துக் கொண்டே இருக்கிறாரே. From then on till now, is he not calling all of us saying, come unto me all ye that labor and are heavy laden, I will give you rest? இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறதான நீர் இது கிறிஸ்தவருடைய மத பிரச்சாரம் என்று எண்ணுகிறீரோ? You who happen to be listening to this sermon, do you think that we are preaching Christianity as a religion? இல்லாவிட்டால் உன்னுடைய அழிவை விரும்பாமல் உன்னுடைய மீட்புக்காக ஆண்டவர் உன்னை பார்த்து அனுப்புகிற அன்பின் அழைப்பு என்று நீர் எடுத்துக் கொள்ளுகிறீரோ? Else do you take this as a loving call of God with which God wants to save you from your destruction? கர்த்தராகிய இயேசு உன்னை அழைக்கிறார். The loving God Jesus, he calls you. எதற்காக அழைக்கிறார்? Why does he call you? இந்த பூமிக்கு வரப்போகிறதான அந்த மகா பெரிய ஆபத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டு இனி வரும் அந்த உலகத்துக்காக கர்த்தர் உன்னை அழைக்கிறார். The Lord calls you that you may be delivered from the impending danger that awaits the world and you may be worthy to inherit the world which is to come. பூர்வ உலகம் அழிக்கப்பட்டு போயிற்று. The old world was wiped away. இப்பொழுது இருக்கிற இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. The world which is in this present time is reserved to be burnt by fire. ஆனால் இனி ஒரு உலகம் வரப்போகிறது. But there is the world which is to come. நாமோ பூர்வ உலகத்தை பற்றியும் இப்பொழுது இருக்கிற இந்த உலகத்தை பற்றியும் பேசுகிறவர்கள் அல்ல, இனி வரப்போகிற உலகத்தை பற்றி பேசி அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வருகிறோம். We are a people who do not speak about the old world and this present world, but are preparing ourselves by giving thought and consideration to the world which is to come. 2 பேதுருவின் புத்தகம் 3 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். I request that we read from 2 Peter chapter 3 verse 5 onward. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும். So this they willingly are ignorant of, that by the word of God the heavens were of old and the earth standing out of the water and in the water, whereby the world that then was being overflowed with water perished, but the heavens and the earth which are now by the same word are kept in store, reserved unto fire against the day of judgment and perdition of ungodly men. But beloved, be not ignorant of this one thing, that one day is with the Lord as 1,000 years and 1,000 years as one day. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்பொழுது இருந்த உலகம்
அழிக்கப்பட்டு போயிற்று ஜலப்பிரளயத்தினால். The old world was wiped away by a deluge, by a flood. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. And this present world, by that same word of God, is also reserved to be burnt down by fire. ஆனபடியால் இனி ஒரு உலகம் வரப்போகிறது. அது அசைக்கப்படாத உலகம், அது நிலையான உலகம், அது நிரந்தரமான உலகம். But there is a world which is to come, which is going to be a sure and a steadfast and an immovable world. அதை குறித்து அதே அதிகாரம் 13வது வசனத்தில் வாசி. Concerning which we read in that same chapter in verse 13. 13-14வது வசனம். Verses 13 and 14. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். Nevertheless, we, according to his promise, look for new heavens and a new earth wherein dwelleth righteousness. Wherefore, beloved, seeing that ye look for such things, be diligent that ye may be found of him in peace, without spot and blameless. அந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்து போயிற்று. That old world was destroyed by a flood. இப்பொழுது இருக்கிற அந்த வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது வெந்து உருகி போக போகிறது. The heavens and the earth that we see in this present world, by that very same word, will be burnt down by fire and it shall melt away with fervent heat. இது உண்மை என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறோம்? How many of us believe that this is true? ஆம், இந்த பூமி, இன்றைக்கு இருக்கிற வானங்களும் பூமியும் வெந்து உருகி போக போகிறது, அது இல்லாமல் போக போகிறது என்று எழுதியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய ஜனங்கள் கரங்களை உயர்த்துவோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. அப்படியானால் இனி வரப்போகிற உலகத்துக்காக நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். If so, we should be very careless even as we look forward to this world to come. அது நீதி வாசமா இருக்கிற உலகம். It is a world wherein dwelleth righteousness. புதிய வானங்களும் புதிய பூமியும் ஆக காணப்படுகிற உலகம். It is a world where will be found the new heavens and the new earth. அதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது அது அசைவில்லாத ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கு. Concerning which when we read in the Bible, we read that it is a kingdom that shall not be moved. அதை வேதம் ஐந்து பகுதியாக பிரித்து காட்டுகிறது. The Bible, it divides it up into five parts and reveals it to us. ஒன்று புதிய பூமி, இன்னொன்று புதிய வானம், மூன்றாவது புதிய எருசலேம், நான்காவது அதற்குள் இருக்கிற ஒரு விசேஷித்த சியோன் என்பது, இவைகள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட ஐந்தாவது ஒரு பகுதி, அது நித்திய நரகம். We read of five parts. First, the new heaven, the new earth, then the new Jerusalem, and then a very special place inside of the new Jerusalem, which is Zion, and then another place which is apart from these four places, which is eternal hell. இந்த ஐந்து இடங்களும் நித்தியம், இது ஒருபோதும் அசைக்கப்படாது. These five places constitute the eternity in the latter days, latter eternity, which will not be moved. அதற்கு பெயர் புதிய பூமி. அது ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாகவே இருக்கும். And one part is called the new earth. The experience relating to that will always be new every day. புதிய வானம், அது எப்போது புதிதாகவே இருக்கும், பழையதாக மாறாது. The new heaven likewise will always be renewed in its experience. It will never be old. புதிய எருசலேம், அது எப்போது புதிதாகவே காணப்படும். Likewise, new Jerusalem will always be new and fresh in its experience every day. It will never go old. அப்படியானால் அதற்குள்ள இருக்கிறதான சியோனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம். If so, there is no need for us to mention specifically about Zion which is inside of new Jerusalem. இவைகள் எல்லாமே என்றைக்கும் புதியவைகள். These will always remain new and fresh. இவைகள் தான் இனி வரப்போகிற உலகம் என்று அழைக்கப்படுகிறது. All these four parts together are called the world which is to come. நாமோ இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. We do speak of a world which is to come, don't we? அதை ஆண்டவர் மனிதருக்காக வைத்திருக்கிறார். The Lord has reserved these places for men. அதற்குத்தான் இந்த பூமியிலே ஒரு மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சரீரத்தில், தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த கால வரம்புக்குள்ளே தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து அதை
தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி முடிக்க வேண்டும். It is for which reason man in this time frame that God has given for him to live this life out in this body in this world should discern the perfect will of God and execute and fulfill the perfect will of God. அதை முடிக்காத பட்சத்தில் இவைகள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட ஒரு இடம் உண்டு. அதை குறித்து வேதம் தெளிவாக நமக்கு காட்டி கொடுக்கிறது. அது அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். If a man does not fulfill the whole will of God, he will not partake of these four places. But as is shown to us by the scripture, man would partake of this other place, which is eternal hell, which is the sea which burns, this lake that burns with fire and brimstone. அங்கே எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி ஒருபோதும் அவியாது. The fire of that lake will never go out. It will not be quenched. அங்கே போகிற மனிதர்களுக்கு இளைப்பாறுதல் இருக்காது. இரவும் பகலும் சதா பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார். The people who land up in that place, they will not have any rest. They will day and night face eternal torment. ஐஸ்வர்யவான் லாசரு என்றதான அந்த ஓமையில் ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பினால் நம்மில் ஒருவரும் அந்த ஐஸ்வர்யவான் இருந்த அந்த இடத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக முன்னதாகவே அதனுடைய தன்மைகளை நமக்கு விவரித்து காட்டியிருக்கிறார். The Lord not wanting to see us end up in that eternal hell where there is eternal torment. The Lord has showed us the qualities and the nature of that place by explaining to us the parable of the rich man and Lazarus. அந்த ஐஸ்வர்யவான் தற்காலிகமாக கொஞ்ச காலம் ஜீவிக்க வேண்டியதான இந்த வாழ்க்கையை அவன் சம்பிரமமாய் வாழ்ந்து தேவனோடு தன்னை சிருஷ்டித்த தேவனோடு எந்த தொடர்பு இல்லாதவனாய் தன்னுடைய மனம் விரும்புகிறது போல அவன் வாழ்ந்து முடித்து விட்டான். இப்பொழுதோ முடிவில்லாத ஒரு அக்கினிக்குள்ளாக போய்விட்டான். The rich man during his lifetime he lived a flamboyant and a sumptuous life without God with him, and after finishing his life he ended up in this eternal hell where he faced torment. எனக்கு வேதனையாக இருக்கிறது. He says, I face agony. அந்த லாசர் இடத்திலே சொல்லி தன்னுடைய விரலினால் ஒரு சொட்டு தண்ணீர் என் நாவு குளிரும்படி ஒரு சொட்டு தண்ணீர் விட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறார். He also pleads with God, asking Lazarus to dip his finger in water and allow a drop of water to wet his tongue. பூமியில் இருந்த நாட்களில் எல்லாம் மேஜையிலிருந்து என்ன விழுகும் என்று பார்த்து கொண்டே இருந்தான். இப்பொழுதோ அவன் உயரமான ஒரு இளைப்பாறுதல் இடத்துக்கு போய்விட்டான். This poor man Lazarus during his lifetime was looking for fragments that would fall down from his master's table to feed himself with, but now he is exalted to a place that's more excellent than where his master is. உயரத்திலிருந்து பூமியிலே உயரத்திலிருந்து சம்பிரமமாய் வாழ்ந்த இந்த மனிதரோ இப்பொழுது தாழ்ந்த ஒரு இடத்துக்கு போய்விட்டான். ஒரு சொட்டு தண்ணீருக்காக ஏங்குகிறான். This rich man who was living sumptuously and luxuriously, after his demise he goes to the bottommost part of hell where he finds nothing for himself and not even water to drink and wet his tongue with. அருமையான சகோதரனே சகோதரியே, beloved brother and sister, இந்த வார்த்தைகளை கேட்கிறதான நீர் இதை எப்படி எடுத்துக் கொள்ளுகிறீர்? You happen to be listening to these words, how do you digest these words? இந்த அற்பகால வாழ்க்கையை ஆண்டவர் தந்திருக்கிற இந்த ஒரு சரீரத்தில் தேவனுக்கு பிரியமான அவருடைய சித்தத்தின்படியே வாழ்கிற ஒரு வாழ்க்கை செய்வார் என்று ஒரு நல்ல தீர்மானத்தோடு தேவனுடைய நோக்கத்துக்கு நேராக உன்னை திருப்பிக் கொள்ள ஒப்பு கொடுக்க முன் வருகிறாயோ? Do you come forward to give yourself to do the will of God in this temporal and fleeting time in which your life out, live this life out in this body that is given to you? இல்லாவிட்டால் நான் வாழ்கிற வாழ்க்கையிலே நான் தொடரப் போகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீரோ? Else do you wish to continue in the very same way in which you're walking in your life today? தேவன் உம்மேல் வைத்த அன்பு நிமித்தம் இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் அந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவர் உமக்கு தந்து உம்மோடு பட்சமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். But God, because of his love for you, has extended this opportunity to you today and is speaking comfortingly to you. பிந்தின நித்தியத்திலே தேவனில் ஒருவராக நீர் மாற வேண்டும். In the latter eternity you should be one with God. தேவனுடைய நிறைவான வளர்ச்சியை
இந்த பூமியில் இருக்கும்போது பெற்றுக்கொள்ள வேண்டும். While on earth itself, you should attain the measure of the stature of the fullness of God Himself. அதற்கு என்ன வழி என்று கண்டுபிடிப்பதற்காகத்தான் ஒவ்வொரு மனிதரையும் ஆண்டவர் இந்த பூமியில் உயிரோடு வைத்திருக்கிறார். God has kept man alive in this world so that man might find out that particular way which will lead him there. இதை கண்டுபிடிக்க வேண்டும். You should find out this way. இதை ரிசர்ச் பண்ண வேண்டும். You should research this way. ஆனால் அதற்கு பதிலாக இன்றைக்கு நீர் எதை ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கிறீர்? But instead of researching that, what are you up to here? உன்னுடைய படிப்பின் மேன்மையிலே நீ மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறீரோ? Are you glorying in the excellence of your qualification and your education? எப்படி இன்னும் அதிகமாய் சம்பாதிப்பது என்று சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த பகுதியிலே வேகமாய் துரிதமாய் போய்க் கொண்டிருக்கிறீரோ? Are you researching for new ways to earn more money and are you hurtling madly along that way? ஞானி என்று அழைக்கப்பட்டதான அந்த சாலமோனுடைய அந்த வார்த்தைக்கு நேராக சற்றுடைய செவியை உன்னுடைய மனதை திருப்பிப்பார். May you please for once turn your mind and your ears to the wisdom of that man Solomon. என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் இந்த பூமியில் உண்டோ? Is there any man who can own riches faster than I have? சாலமோனை விட மிக மென்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இந்த பூமியில் மனிதர்கள் மத்தியில் வேறு யாரும் உண்டோ? Is there anyone in the world who was more delicately and more royally clothed as Solomon was? கட்டட கலையில் சாலமோனை போல அவரை பார்க்கிலும் சிறப்பான ஒரு மனிதர்கள் இந்த பூமியில் எழும்பது உண்டோ? Has any man risen up in this world who was an excellent architect and a civil engineer as Solomon was? வீணை போன்றதான சுரமண்டல்கள் போன்றதான நல்ல வாத்திய கருவிகளை வாசித்து அதை ரசிக்கிறதில் சாலமோனை போல சிறப்பானவர்கள் உண்டோ? Has anyone risen up in this world who has been as excellent as Solomon was in playing the musical instrument like harps and organs? இதுவரைக்கும் எந்த மனிதனும் இந்த பகுதியில் சாலமோனை மிஞ்சின மனிதன் ஒருவனும் இல்லை. There is no man who has risen up who can be compared to the excellence of Solomon in the world. முன்னிருந்ததே இப்பொழுதும் இருக்கிறது. That which was present before, it's what exists today. இனி இருக்க போகிறதும் கண்டுபிடிக்க போகிறதும் முன்னிருந்ததே. பூமியில் நூதனமானது ஒன்றுமில்லை. That is nothing unique to be discovered in this world. What is to be discovered in the days to come has already pre-existed. எல்லா துறையிலும் கைதேர்ந்ததோடு இந்த ஞானி சொல்லுகிற வார்த்தையின் முடிவை கவனித்து பாருங்கள். Just consider the words of this wise man Solomon when he speaks of the end of all things in the world. மாயை 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 சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை. Vanity, vanity, vanity of vanities. Everything under the sun is total vanity. அருமையான நண்பனே, இந்த மாயையை தானே நீ ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். Beloved friend, is it not this vanity that you are researching today? வெங்காயத்தை உரித்தால் முடிவில் என்ன கிடைக்கும்? What will you see if you peel an onion? அதுதான் சாலமோன் தன்னுடைய முடிவில் கண்டது. That is what Solomon saw towards the end of his life. ஒன்றுமில்லை, மாயை. He saw that it was nothing but vanity. இன்னும் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி தேர்ந்தாலும் முடிவிலே நீர் காண போகிறதும் அதுவே. What you would find at the end of greater research is going to be nothing other than vanity. ஒரு மனிதன் எரிகிற நெருப்பிலே தன்னுடைய கையை விட்டு, ஐயோ இந்த நெருப்புல கையை விட்டு வெந்து போயிட்டு வேதனை தாங்க முடியவில்லை என்று சொன்னால், அதை நம்பி நீர் விடாமல் இருக்க வேண்டும். இல்ல நானும் விட்டு பாக்குறேன்னு சொல்லி விட்டால் என்ன நடக்கும்? If a person thrusts his hand into burning fire and feels that he has been burnt by that fire, if you don't learn a lesson from that man and keep away from thrusting your hand also into the fire, but instead when you also put your hand, what will happen to you? சொந்த வழியில் போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இதைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். Every man who is walking in his own way, this is exactly what he is doing. சாலைகளிலே நில், கவனி, செல். இங்கே வேக தடை இருக்கிறது, இங்கே குறுகிய பாலம் இருக்கிறது, இங்கே ஏற்பின் பண்டு போல வளைவு இருக்கிறது, ஜாக்கிரதை, எச்சரிக்கை என்று போர்டுகள் மாட்டப்பட்டிருக்கிறது. நீர் அதை கவனிக்காமல் உன் சொந்த விருப்பத்தின்படி போனால் என்ன சம்பவிக்கும் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். If you're traveling along a highway
And if you don't seem to see the signs which ask you to pause and stop and look to your sides, and there when you see your speed breakers and the other things which cause you to reduce your speed, but instead if you keep moving fast forward, what will happen to you? The word of God warns you. நீ போகிற வழி சொந்த வழி. The way in which you're walking is your own way. அதனுடைய முடிவிலே நீ மாயை தான் காணுவாய். In the end of it, what you will see is nothing but vanity. ஒரு பெரிய அழிவை நீ சந்திக்க போகிறே. You're going to see a great destruction. இன்றைக்கே நீ மனம் திரும்பு. Right now itself, repent. உன்னுடைய சொந்த வழியை விட்டுவிட்டு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியும்படி ஆண்டவர் தந்த மனதை திருப்புவீராக. Giving up your own way, may you renew your mind and turn it towards God, that you may understand and comprehend what is the good, acceptable and perfect will of God. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோமா? May we for a minute close our eyes. நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துவோமா? May we unite our minds. அன்பின் ஆண்டவருடைய இந்த இனிய சத்தத்துக்கு செவி கொடுக்க நம்முடைய செவி விருத்த சேதனம் உள்ள செவியாக மாறுபடி இடம் கொடுப்போமா? May we make place for our ears to be circumcised to hear the sweet voice of our loving God. ஆண்டவரே, இனி என்னுடைய சொந்த வழியில் நான் நடக்க மாட்டேன். Lord, henceforth I will not walk in my own way. இதனுடைய முடிவு மாயை. Lord, the end of it is vanity. நான் இனிமேல் உம்முடைய வழியில நடப்பேன் என்று எத்தனை பேர் நம்முடைய மனதிலே தேவனுடைய பரிபூரண சித்தத்துக்கு நேராக நம்முடைய மனதை திருப்புகிறோம். How many of us have turned our mind to the ways of God, saying that henceforth I will walk only after the perfect will of God. தேவன் நம்முடைய முகத்தையும் வெளிப்படையான நம்முடைய தோற்றத்தையும் வெளிப்படையாக நம்முடைய சரீரத்தை நம்முடைய வஸ்திரத்தை கிழித்து ரெட்டிலும் சாம்பலிலும் உட்காருகிறதை பார்த்து மயங்கி போகிற தேவன் அல்ல. The Lord is not going to be easily fooled and is not going to swoon on looking at we tearing and rending our outward garments and sitting on ashes being clothed with sackcloth. அவர் மனிதருடைய இருதயத்தை காண்கிற தேவன். He is God who looks into the heart of mankind. உன்னுடைய இருதயத்தை எந்த அளவு நீ கிழித்து ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கிறாய் என்பதை அவருடைய கண்கள் காண்கிறது. His eyes are looking keenly to see to what extent you rend and open your heart and call upon him. அருமையான சகோதரரே, சகோதரி. Beloved brother and sister. இன்று நீ அவருடைய சத்தத்தை கேட்பாயானால். If you shall hear his voice this day. உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இன்னமும் உன்னுடைய சொந்த வழியிலே நீ முன்னேறுபடியாக இடம் கூடாது. Do not harden your heart and do not give yourself to go forward in your own way. இது நின்று கவனித்து சரியான வழியில் திரும்பும்படி கர்த்தர் கொடுத்த நேரம். This is the time for you to pause and stop and look around and walk in the ways of God. தேவனுடைய வழிக்கு நேராக உம்முடைய மனதை திருப்பாமல் இருப்பதே உன்னுடைய வேதனைக்கும் உம்முடைய சஞ்சலத்துக்கும் உன்னுடைய நஷ்டத்துக்கும் உங்களுடைய குடும்பத்திலே காணப்படுகிற பிரிவினைக்கும் உங்களுடைய தொழிலிலே சரிவுகள் ஏற்படுவதற்கும் காரணம் இதுதான். The reason for problems and difficulties and divisions in your family and losses in your business is because you have not turned your mind to the way of God. கர்த்தர் உம்மை நேசிக்கிறார். The Lord loves you. உன்னுடைய மனதை ஆண்டவருடைய வழிக்கு நேராக திருப்பும்படியாக மனம் திரும்பும்படி உம்மோடு அன்பின் அழைப்பை கொடுத்து இடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். The Lord is dealing with you with his loving call that you may turn your mind to the ways of God. சாதாரண சித்தம் அல்ல. It is not an ordinary will. இந்த கிருபையின் காலத்திலே ஜீவிக்கிற நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறது பரிபூர்ணமான தேவ சித்தம். That which God expects of all of us who are living during this time to do is to do the perfect will of God. பரிபூர்ணமான தேவ சித்தம் செய்யும்படி என்னை சமர்ப்பிக்கிறேன் என்று இருதயத்தில் தீர்மானிக்கிறவர்கள் நம்முடைய கரங்களை உயர்த்துவோம், பரலோகம் அதை பார்க்கட்டும். Those of us who say that we will submit our hearts to do the perfect will of God, please lift up and show your hands. May heaven look at your hands. ஓ ரபக்கத்துராயில பௌசக்கத்துராயில. ஆ, பரலோகம் உன்னை கண்டு கொண்டிருக்கிறது. Yes, heaven is looking at you.
தேவனுடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். Yes, God is looking at your heart. நீ எந்த நிலவரத்தில் இருந்தாலும் சரி. Doesn't matter what state you are in. எந்த நெருக்கத்தில் மத்தியில போய் கொண்டிருந்தாலும் சரி. Regardless what affliction in which you're going through. எந்த அளவுக்கு மனிதர்களால் நெருக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி. Doesn't matter how people are oppressing you. உன்னுடைய பிரச்சனைகளை நீ பாராதே. Do not mind your problems. சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் கொடியாற்றுகிற ஒரு தேவன் உனக்கு உண்டு. Though enemy comes against you as a flood, there is a God who will lift up a banner of victory for you against them. இன்றைக்கு பரிபூரண தேவ சித்தத்துக்கு நீர் மனப்பூர்வமாய் உமை ஒப்பு கொடுப்பீரானால் உனக்கு உதவி செய்யும்படி பரலோகம் உன்னை தேடி பார்த்துக் கொண்டிருக்கும். If you shall today yield yourself to the perfect will of God, heaven is looking down at you to receive you into itself. உனக்காக கொடியேற்றும்படி ஒரு தேவ ஆவியானவர் நமத்தியிலே எழும்பி நிற்கிறார். The spirit of God rises up and stands in our midst to work for you today. உன்னை அபிஷேகம் பண்ணி உன்னை எழுப்பும்படியாக அவர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். He is dealing with you to anoint you and to make you stand. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe in this? ஓ ஷபாக்கா துடாயில பௌசா துடாயில பௌசா துடாய் தேவனுடைய சந்தித்து கொண்டிருக்கிறார். God is visiting you. தேவனுடைய தொட்டு கொண்டிருக்கிறார். God is touching you. தேவனுடைய இக்கட்டிலிருந்து உன்னை விடுவிக்கும்படி தன்னுடைய கரத்தை உனக்கு நேராக நீட்டி இருக்கிறார். God has stretched out his hand towards you to deliver you out of your afflictions. உன்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார். உன்னுடைய சிறையிருப்பிலிருந்து இன்றைக்கு நீர் விடுதலை பெற வேண்டிய நேரம். This is the time for you to be delivered and set free from the captivity that has enslaved you. சபா இன்னபக்கத்துட பௌஷனா இன்னா சபாக்கத்துடபாலாரிய உன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியாதபடி உன்னை கட்டி வைத்திருக்கிற அடைத்து வைத்திருக்கிற சிறையிருப்பிலிருந்து அருமையான ஊழியக்காரரை உன்னை வெளியே கொண்டு வரும்படி தேவன் உன்னோடு இடைபட்டுக் கொண்டிருக்கிற நேரம். Beloved servant of God, this is the time when God is dealing with you to deliver you out of the bondages and the shackles that hinder you and stop you from doing your ministry. இந்த நேரம் உன்னுடைய சிறையிருப்பு மாற்றப்படுகிற நேரம். This is the time when God turns your captivity. இதை உன்னால் விசுவாசிக்க முடிகிறதா? Are you able to believe this? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை இன்னொரு நாளைக்கல்ல இன்றே காண்பாய். If you believe, not another day, you will write on this day see the glory of God. பயப்படாதே, நான் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன். I have held your right hand. நான் உனக்கு துணையாக வந்திருக்கிறேன். I have come to help you. இன்று முதல் என்னுடைய சித்தம் செய்யும்படி நான் உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். From this time forth, I am strengthening you to do my will. இன்று முதல் என்னுடைய வழியிலே நீ தைரியமாய் முன்னேறி செல்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். From this day, you will boldly make progress in my ways, says the Lord. அருமையான சகோதரனே, சகோதரி, beloved brother and sister, அன்பின் ஆண்டவருடைய அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் பக்கமாக தைரியமாய் நெருங்கி வருவீரார். May you incline your ears to the loving call of God and may you draw close to God. Na vandirukkirada aananda kiruvin kaalathil devan paripoorna deva sittam seigira deva janangalaga naamum maara vendum endru nammodu avar adhigamai pachchamai The Lord is increasingly and comfortingly interacting with us, the people of God who are living in the spirit of grace, that we may continue to do the perfect will of God. Mark eludhana Matthew eludhana suvisesham 7th adhigaram 21st vasanathukku neraga nammudaiya kavanathai thirupuvom. Let us turn our attention to Matthew's Gospel chapter 7 and verse 21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. Not everyone that saith unto me, Lord, Lord, shall enter into the kingdom of heaven, but he that doeth the will of my Father which is in heaven.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. Not everyone that saith unto me, Lord, Lord, should enter into the kingdom of heaven, but he that doeth the will of my Father which is in heaven. இந்த இடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிற பரலோகம் என்பது புதிய எருசலேமையும் சியோனையும் காட்டுகிறது. Here, this heaven that Jesus Christ was referring to in his saying, it speaks of the new Jerusalem and Zion. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே நான் இருக்கிற அந்த பரலோகத்தில் பிரவேசிப்பார். Only he who does the will of my Father God in heaven will enter into that very place which is my abode. இந்த வேத வசனம் ஒரு பரலோகத்தையும் அந்த பரலோகத்தில் இருக்கிற ஒரு பிதாவையும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. This scripture passage, it introduces to us a heaven and a God who resides in that heaven. அந்த பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய பரிபூர்ண சித்தம் செய்கிறவர்கள் மட்டும்தான் அந்த பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள், மற்றவர்கள் அதில் பிரவேசிப்பதில்லை என்று இந்த வேத வசனம் நம்முடைய கண்களை தெளிவுபடுத்துகிறது. This scripture passage, it opens our eyes to the truth that only those who do the perfect will of this God who is in heaven will be able to enter that heavenly abode and no one else. அந்த பரலோகத்தில் ஒரு பிதா இருக்கிறார். Yes, there is a Father God in heaven. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். He dwelleth in the midst of a light which no man can approach unto. சகல நன்மைக்கும் ஊற்றாக உறவிடமாக இருக்கிறார். He is the source and the origin of everything good. அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். He is almighty. மாம்ச தேகமுள்ள எல்லாவற்றுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறவராக இருக்கிறார். He is the one who feeds every creature in the flesh. எந்த மனிதன் தன்னுடைய தாழ்வில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறானோ அவருடைய தாழ்வில் அவனை நினைத்து அவனுக்கு உதவி செய்கிற அன்பின் பிதாவாக இருக்கிறார். He is the loving father who remembers every person who calls upon his name from his lowly estate to bring him out of his lowly estate. வேதம் அவரை அன்பாகவும் இருக்கிறார் என்று சொல்லாமல் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லுகிறது. The word of God does not say that God is also loving. It says that God is always loving. அவர் என்ன செய்தாலும் அதிலே அன்பு மறைந்திருக்கிறது என்பதை மனுக்குள் விளங்கிக் கொள்ள வேண்டும். Mankind should understand that there is lovingness that is hidden behind every act and deed of God. அவர் உன்னை அடித்தாலும் அதற்குள்ளே அன்பு இருக்கிறது. Even if God strikes you or smites you, it will be an act of his love. அவர் உன்னை சிறுமைப்படுத்தினாலும் ஒடுக்கினாலும் அதற்குள்ளே அன்பு இருக்கிறது. Even if he shall belittle you and cast you down, it will be only an act of love. அவமானத்துக்கு நிந்தைக்கு உன்னை ஒப்பு கொடுத்தாலும் அதற்குள்ளே அன்பு மறைந்திருக்கிறது. Even if he gives you up to reproach and shame, you can see his act of love and kindness in it. உம்முடைய குடும்பத்திலே மரணத்துக்கு மேல் மரணம் சம்பவித்துக் கொண்டிருந்தாலும் அதற்குள்ளே அன்பு மறைந்திருக்கிறது. Even if your family sees death after death, even that will be an act of God's kindness. அவர் அன்பாகவே இருக்கிறார். God is always loving. ஆம், எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறார்? Yes, how many of us accept it? அன்பாகவே இருக்கிறார். Yes, he is always loving. Hallelujah. Hallelujah. அவர் என்ன செய்தாலும் அதற்குள்ளே அன்பு இருக்கிறது. Whatever he will do, it will always have love hidden in it. நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் நம்முடைய எல்லா நெருக்கங்களிலேயும் நம்மோடு கூட நெருக்கப்படுகிறவர். We have our God who is afflicted in all situations when we are afflicted. அவரிடத்தில் அன்பு கூறுகிற தேவ ஜனங்கள் நெருக்கப்படுகிற எல்லா நெருக்கத்திலேயும் அவர் கூடவே இருக்கிறார். And the Lord is in the company of his beloved ones being also afflicted along with them when they are afflicted. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. He never leaves us nor forsakes us. அப்படியானால் அவரை நேசிக்கிற உனக்கு ஜுரம் அடித்தால் அவருக்கும் ஜுரம் அடிக்கும். If so, you who God loves is down with fever, it means God will also have fever. உனக்கு வயிற்று வலி இருந்தால் அவருக்கும் வயிற்று வலி இருக்கும். If you are suffering a stomach ache, it means God also will have stomach ache. யோசேப்பை போல உன்னை குழியில போட்டால் அவரும் அந்த குழியில் உன்னோடு கூட போடப்படுவார். If you are cast into a pit as Joseph was, it means he will be there beside you in that pit. உனக்கு அவமானம் வந்தால் அவருக்கும் சேர்த்து அந்த அவமானம் வரும்.
If you are put to shame, it means he will also experience your shame. அவரை சிறைச்சாலையில உன்னை அடைத்தால் அவரும் கூட உன்னோடு கூட சிறைச்சாலைக்கு வருவார். If you are shut up in a prison, he will also be there next to you in your prison. நாம் விசுவாசிக்கிறவர் இன்னாரென்று நாம் அறிந்திருக்கிறோம். We know whom we have believed. நாம் விசுவாசிக்க அறிவு நமக்கு உண்டோ? Do we have a knowledge and understanding like this about our God whom we believe? பரிசுத்தரை அறிகிறதே அறிவு. The knowledge of the Holy is understanding. நம்முடைய தேவனை அறிகிறதே அறிவு. To know our God, that's the true form of understanding. இன்றைக்கு எத்தனையோ பேர் தங்களுடைய தேவனை அறிகிற அறிவை பற்றிக்கொள்ளாதபடியினால் It is because many people have lost their understanding for God that they face that destruction. கிறிஸ்துவ தேவ ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். The Christian people of God, they faced destruction. பில்லி சூரியங்களும் மந்திர கட்டுகளும் ஏவலும் உங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. You are destroyed by witchcraft and black magic and divination. தேவன் அறிகிற அறிவை பற்றிக் கொண்டு தேவ சித்தம் செய்யும்படியாக திரும்பு. May you turn to God that you may That you may do the will of God. உன்னை ஒரு வல்லமையும் சேதப்படுத்த முடியாது. No power can hurt you. தேவ சித்தத்தின் மத்தியில ஜீவிக்கிற தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவருடைய கண்மணியாக இருக்கிறார்கள். The people of God who live centered in the will of God are God's, they are the apples of God's eyes. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். He who touches you touches the apple of my eye. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் அவருடைய கண்மணியை யார் தொட முடியும்? He dwells in the midst of a light which no man can approach into. If so, who can touch the apple of the Lord's eye? மலையின் உச்சியில் இறங்கின போது மலை அடிவாரத்தில் ஒரு மிருகம் கூட பக்கத்தில் வரக்கூடாது வந்தால் சாகும் என்று சொன்னாரு. When the Lord said, if I shall descend upon the peak of the mountain, a creature, if it is close to the foot of the mountain, shall die. Did he not say so? அபிஷேகம் பெற்ற நீங்களும் நானும் ஆண்டவருடைய கண்மணியாக இருக்கிறோமே. You and I, the anointed people of God, are we not the apple of the Lord's eye? அடிவாரத்துக்கே ஒருவர் வர முடியாத போது அவருடைய கண்மணியை யார் தொட முடியும்? If one cannot even reach the foot of the mountain, how can one touch the apple of the Lord's eye? கண்மணி என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? How many of you accept that you are the apple of the Lord's eye? ஒத்துக்கொள்ளுகிற உங்களை இனி ஒரு வல்லமை தொட முடியாது என்று விசுவாசிப்பவா? You who so accepted, may you believe that no power can henceforth touch or harm you. யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டார். Joseph was shut up in prison. நீங்கள் வாசித்து பாருங்கள், கர்த்தர் யோசேப்போடு சிறையில் இருந்தார். You can read for yourself. God was also next to Joseph in prison. அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலேயும் அவர் நெருக்கப்படுகிறார். He is also afflicted along with them in all their afflictions. இந்த விசுவாசம் நமக்கு இருந்தால் நாம் எந்த நெருக்கத்துக்குள்ள இருந்தாலும் அது நமக்கு இனிமையாக மாறும். If we have this faith in us, regardless of what afflictions we experience in our life, it will become sweet to us. மரண கண்ணிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அது நமக்கு இனிமையாக இருக்கும். Though we are encompassed by the snares of death, yet it will be a sweet experience for us. ஒரு கிறிஸ்தவன் எவ்வளவு விலையேறப்பட்டவன். How precious a Christian is. அவன் எவ்வளவு வல்லமை உள்ளவன். Oh, how powerful a Christian is. அவன் எவ்வளவு கனத்துக்குரியவன். Oh, how honorable a Christian is. நாம் இதை அறியாமல் ஏன் சாதாரணமாக எண்ணிக் கொண்டிருக்கிறோம்? Why are we not aware of this truth and living an ordinary life? இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. We do speak of a world which is to come. அதை ஆண்டவர் நமக்காகவே வைத்திருக்கிறார். God has reserved that world only for us. அருமையான தேவனுடைய பிள்ளையே. Beloved child of God. இன்றைக்கு அவருடைய சித்தம் செய்ய மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்து எதுவானாலும் சித்தத்தை நான் செய்வேன் என்று தீர்மானத்தோடு முன்னேறுவோம். May you willingly step forward to do the whole of will of God and take your steps forward to make progress. இன்று முதல் நீர் ஆண்டவருடைய கண்மணியாக இருப்பீர். From this day forward, you will be the apple of the Lord's eye. யாரும் தொட முடியாது. No one can harm you. யாரும் அசைக்க முடியாது. No one can move you. உனக்காக ஒரு தேவன் பரலோகத்தில் பிதாவுடைய வலது பாரசத்தில் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். There is a Lord up in heaven who is at the right hand of the Father interceding for you. அவர் இரவும் பகலும் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. He neither sleeps nor slumbers day or night. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னார். He said, didn't he, thou art not forgotten of me. 24 மணி நேரமும் நம்மை அவர் நினைத்துக் கொண்டே இருக்கிறார். All 24 hours of a day, he always bears us in his remembrance. நீங்கள் இதை விசுவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே உன்னை கட்டி வைத்திருக்கிறதான வியாதியின் வல்லமை, பில்லி சூனிய வல்லமை, பயம்,
அதைரியங்கள் சோர்வுகள் எல்லாம் உன்னை விட்டு அகன்று போகிறதே நீங்கள் உங்களால் உணர முடியும். Even as you believe in this, you would be able to realize all fears, the powers of witchcraft and divination fleeing from you. கர்த்தர் உன்னை பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். The Lord is making you dazzle. தேவ சித்தம் செய்யும்படி மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடுத்த உன்னை சத்தியத்துக்கு ஒப்புக்கொடுக்க கர்த்தர் உன்னை பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறார். And you have submitted yourself to do the will of God. Even as you surrender yourself to the truth, the Lord will make you shine even more and more. இனி கவலை வேண்டாம். No more sorrows. அருமையான தேவனுடைய பிள்ளை. Beloved child of God. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லாமல் அவருடைய சித்தத்தை தைரியமாய் செய்ய ஒப்புக்கொடுப்போமா? Do not just emptily say Lord, Lord, but may you boldly submit yourself to do the will of God. தொடர்ந்து அந்த வசனத்துக்கு முன்னும் பின்னும் வாசித்து பாருங்கள். Try reading the previous and the next verse to that verse. அநேகர் என்னை நோக்கி நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம். Many shall look to me and shall say, we have prophesied in your name, haven't we? உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம். Haven't we driven out demons in your name? உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம். We have performed wonders in your name. உம்முடைய நாமத்தினாலே வியாதியஸ்தர்களை சுகமாக்கினோம். We have healed the sick in your name. இப்படி ஆண்டவரிடத்தில் முறையிடுவார்கள். In this way people will cry out to God. ஆனால் ஆண்டவர் தேவ சித்தம் செய்யாமல் இப்படி முறையிடுகிறவர்களை பார்த்து அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவாரா? But the Lord will disqualify such people as workers of iniquity. Even those people who emptily call out to God as Lord, Lord, without actually having done the will of God. வசனத்தை பகுத்தறியுங்கள். Discern the scripture. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says, I will have respect unto him who trembles at my word. என் வசனத்துக்கு யார் நடுங்குகிறார்களோ அவர்களையே என் கண் நோக்கி பார்க்க. My eyes shall be only upon such who tremble at my word. தேவ சித்தம் செய்வது முக்கியமா? பிசாசுகளை துரத்துகிறது முக்கியம். What is important? Is it to do the will of God or is it to cast out demons? தேவ சித்தம் செய்வது முக்கியமா? இல்லாவிட்டால் வியாதியஸ்தர்களை சுகமாக்குவது முக்கியம். What is important? Is it to do the will of God or is it to heal the sick? தேவ சித்தம் செய்வது முக்கியமா? அற்புதங்களை செய்வது முக்கியம். What is important? Is it to do the will of God or to perform wonders? கர்த்தருடைய வழிகளை பகுத்தறிவோமா? May we discern the ways of God. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளையே. Yes, beloved child of God. இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we come to understand from this? நீ தேவ சித்தம் செய்வதில் உறுதியாய் இருந்தால் மற்ற எல்லாம் உனக்காக கொடுக்கப்படும். If you are very firm in doing the will of God, all the other things will be added to you. ஒரு வல்லமை உன்னை நெருங்க முடியாது. No power can afflict you. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. Glory be to the name of the Lord. நமக்காக ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். We have a God for us in heaven. இந்த பூமியிலே தேவ சித்தம் செய்கிற தேவ ஜனங்களை ஒரு வல்லமையும் அணுகாமல் பாதுகாக்கும்படி இரவும் பகலும் ஒருவர் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். There is one who is day and night interceding for us before the Father in heaven so that his people who do the will of God will not be harmed or hurt by anything. இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து பரிந்து பேசுகிறார். From within us the Holy Spirit, he makes intercessions for us. இந்த சத்தம் பரலோகத்திலே கேட்கிறது. This voice of intercession is heard in heaven. கர்த்தராகிய இயேசு அங்கே அதை எடுத்துக்கொண்டு பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். The Lord Jesus Christ taking our cause, he intercedes for our cause before the Father. சகல நன்மைக்கு ஊற்றாயிருக்கிற பிதா அங்கிருந்து தேவையான நன்மைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார். The Father God, who is the source and the origin of everything good, he sends every goodness from heaven down to us. தேவ சித்தம் செய்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு இடையில இருக்கிற உறவுகளை கவனித்து பாருங்கள். Just try to understand the relationship, the connection between a child of God who does the will of God on earth and the Father God in heaven. நமக்காக ஒரு இயேசு பரலோகத்தில் போய் இருக்கிறார். We have our Jesus who has gone for us to heaven. அவர் நமக்கு முன்னோடினவராக அவரை பின்தொடருகிற நாம் அவரிடத்தில் வந்து சேருகிற வரைக்கும் நமக்கு நன்மை செய்கிறவராய் அவர் பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். He has gone ahead of us as a forerunner and we are his followers and till we reach the presence of the Father he will continue to always do good to us. கடல் கொந்தரிக்கிற நேரத்திலே நங்கூரம் போட்டு அந்த கப்பலை பாதுகாக்கிறது போல இந்த கொந்தளிக்கிற அந்த பூமியிலே
என்னையும் உங்களையும் பாதுகாக்கும்படி நம்முடைய ஆத்தும நங்கூரமாக அருமையேசு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே போடப்பட்டிருக்கு. Even as the ship is anchored in the high seas in the midst of the raging waters, even our Lord Jesus Christ as the anchor of our soul has been cast in heaven for our soul to be redeemed. விசுவாசிக்கிற எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். All of us who believe, let's join and shout a hallelujah. 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 எந்தன் இயேசு உன்னதத்தில் அன்புள்ளோனாய் வாழும்போது அன்புள்ளோனாய் வாழும்போது என்று மாதர் கிருபை மற்றும் போதுமே ஆதா என்று மாதர் கிருபை மற்றும் போதுமே. இந்த பல்லவி எங்களோடு சேர்ந்து எல்லாரும் கைதட்டி பாடுவோமா? May we all join and sing this chorus together and clap our hands. நம்முடைய விசுவாசத்தை பரலோகத்துக்கு காணட்டும். May heaven see our expression of faith. விசுவாசத்தோடு நம்மிலே எழும்புகிற அந்த சத்தத்தை பரலோகம் கேட்கட்டும். May heaven listen to that voice that emerges from us through faith. அதே சத்தத்தை பரலோகம் கேட்கும்போது பரலோகத்திலே ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பும் களிப்பும் உண்டா? When heaven hears our voice from here, that will be great joy and rejoicing in heaven. இந்த கம்பீர பாடலின் சத்தத்தை கேட்கும்போது உனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற உன்னுடைய சத்துருக்களுக்கும் உன்னுடைய பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் அது ஒரு பெரிய நடுக்கத்தையும் கலக்கத்தையும் கொண்டு வரும். When there will be heard the triumphant voice of this song, it will cause hell and everything in this world and the devil to tremble and shake. Ore kallil irandu maanga. It is like casting down two fruits with a stone. Paralogam kaligurugirathu unnukkeya satrukal nadugira. Heaven rejoices and your adversaries tremble. Unakku raalavai poraadugira vallamegal nadigi thigaithu keele vilugirar. The powers that resist you are confounded and are brought to the ground. Swasikiravargal kaigalai thatti aarparippu paaduvaa. May those of you who believe, clap your hands and with faith sing this chorus. Yendan Yesu unnathil anbullodai vaalumbodhu Yendan Yesu unnathil anbullodai vaalumbodhu ilaiyikka nangiri nee poomi aada endru maava kruvai mattu poodume aada endru maava தேவருடைய பிள்ளை. Yes, beloved child of God. நீ தேவருடைய பிள்ளை. You are a child of God. அவருடைய கண்மணி. You are his apple of the eye. அவருடைய முதற்பேர். You are his firstborn. அவருடைய வல்லமை, அவருடைய பலன். You are his power, you are his might. தேவன் நம்மை எந்த இடத்தில் கொண்டு வருகிறார் என்று பாரு. Just see where God brings us to. தேவ சித்தத்தை பகுத்தறிந்து அதை செய்வோமா? May we discern the will of God and do accordingly. தேவ சித்தம் என்ன என்பதை தொடுகுறியாக ஒன்னு ரெண்டு வார்த்தையில் வரிசையாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். I wish to speak in a few words touching the will of God. முதலாம் தீமோத்தேயுவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசி. Let us read from 1 Timothy chapter 2 and verse 4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். Who will have all men to be saved and to come unto the knowledge of the truth. தேவருடைய சித்தம் நீ எல்லோ நீ ரட்சிக்கப்பட வேண்டும். The will of God is your salvation. ஒருவேளை உங்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம். Perhaps you may not have a house. விவாகம் இல்லாமல் இருக்கலாம். You may not have been married yet. வேலை இல்லாமல் இருக்கலாம். You may be jobless too. சரியான ஆகாரம் இல்லாமல் இருக்கலாம். And would not have proper food to eat. சரியான வஸ்திரம் இல்லாமல் இருக்கலாம். You may not have proper clothing as well. கவலைப்படாதீர்கள். Don't be worried. அதைவிட முக்கியமானதுதான் ரட்சிப்பு. That which is more important than these things is salvation. நீ ரட்சிக்கப்படு.
you should be saved. பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள். You should confess your sins and receive the forgiveness of sins. இது முழு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களிடத்திலேயும் தேவன் எதிர்பார்க்கிற தேவ சித்தம். This is the will of God that God expects of every person who lives in the earth. மற்றதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். When you do this, all the other things will be added unto you. நீ இரட்சிக்கப்பட்டு சரியான இரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் இந்த பூமியில உனக்கு தேவையானதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக ஆண்டவர் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். If you receive the right experience of salvation, the Lord will keep adding unto you everything one after the other which you need in the world. இரண்டாவது, சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். Secondly, you should grow up in the knowledge of the truth. சத்தியமாவது என்ன? What is the truth? இயேசுவே சத்தியம். Jesus is the truth. இயேசு வார்த்தையாக இருக்கிறார். Jesus is the word. அவர் வசனமாக இருக்கிறார். He is also the holy word. அவருடைய வசனம் தான் சத்தியம். His word is the truth. சத்தியம் என்ன சொல்லுகிறது? What is the truth saying? நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் வாசித்தார். If you shall read from Acts of the Apostles chapter 2 verses 37 through 42. இந்த பூமியில இருக்கிற மனிதரிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற தேவ சித்தம் என்னதென்பதை நாம் தெளிவாக காணவும். We can understand there about what is God's expectation of man as to what is the will of God should be. நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். Every one of you should repent and receive the forgiveness of sins. அடுத்ததாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். Next take water baptism. அடுத்ததாக பரிசுத்தாவியருடைய அபிஷேகத்தை பெற்று. Next receive the anointing of the Holy Spirit. மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். Then save yourself from the untoward generation. வேறுபாட்டு ஜீவியத்தில் கவனமாக இருங்கள். Give diligence to keep a life of separation. தேவ சித்தம் செய்வதற்கு என்ன தடை இருந்தாலும் அந்த தடைகளை அகற்றி போடு. Whatever hinders you from doing the will of God, put them aside. அப்போஸ்தலர்களை கண்டுபிடியுங்கள். Find out the apostles. அவர்களோடு ஐக்கியப்படுங்கள். Join them. அப்பம் புக்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திரு. Continue steadfastly in the breaking of bread and in fellowship with them. இருதயத்தில் குத்தப்பட்ட அந்த யூத ஜனங்கள் நாங்கள் இயேசுவை கொலை செய்து விட்டோம் என்று ஒத்துக்கொண்டு இனி நாங்கள் தப்புவதற்கு வரப்போகிற அழிவுக்கு தப்புவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது தேவ சித்தத்தை தேவனுடைய வழியை வரிசையாக பேதுரு அப்போஸ்தலன் பரிசுத்தாவியானவர் மூலம் வரிசையாக அடிக்கி எடுத்து சொல்லு. When the Jews who killed Jesus were pricked in their hearts and in their conscience concerning their doings, asked the apostles concerning what they should do for their salvation, the apostles, especially Peter, he clearly narrates and lifts down the things that they should do for their sins to be forgiven them and for their salvation. 1 Thessalonians 4th adhiyaram 3rd vasanathil vaasikkumbodhu, when we read in 1 Thessalonians chapter 4 and verse 3, parisuthamullavargalaga vendum enbadhe deva sitham. This is the will of God concerning you, even your sanctification. 1 Thessalonians 5th adhiyaram 18th vasanathil vaasikkumbodhu, when we read in 1 Thessalonians 5:18, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அதுதான் தேவ சித்தம். In everything give thanks, for this is the will of God concerning you. என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணு. In everything give thanks. அதிலே தேவ சித்தம் இருக்கிறது. That is the will of God in it. மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரம் 40 41வது வசனத்தை வாசித்தால், If you read from Mark's Gospel chapter 1 verses 40 and 41. நீ வியாதியாயிருப்பது தேவ சித்தம் இல்ல, நீ சுகம் பெறுவது தேவ சித்தம். It is not the will of God that you should remain sick. It is God's will rather that you be healthy and be healed. சத்துருக்களை சிநேகியுங்கள். Love your enemies. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I say unto you. அருமையான இயேசு சொல்லுகிறார். Our beloved Jesus says this. மனிதர்கள் மத்தியில் உனக்கு யாரும் சத்துருக்கள் வேண்டாம். You should not have enemies among mankind. சத்துருக்களை சிநேகியுங்கள். Love your enemies rather. உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பாய். Bless them who curse you. உன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவாய். Pray for them who persecute you. தீமையை நன்மையினால் வெல்லுவாயாக. Overcome evil with good. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் Even as your heavenly Father is perfect, be also perfect in all manner of conversation. Who are my brethren? Who are my sisters? இதோ பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள்தான் எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயும் என்று தேவ சித்தம் செய்கிற ஒரு புதிய குடும்பத்தை, இனி வரும் உலகத்தை சுதந்திரிக்க போகிற குடும்பத்தை இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்தி முன்னுக்கு வைக்கிறார். The Lord Jesus Christ introduces another group of family that will inherit
heaven in the eternity to come, that these are a people who will understand the will of God and do according to it. And it is about them he calls. They are my brethren, my sisters, and my mother. May we all be on our feet, please. May we close our eyes. This is not the time to rise up and walk away. This is the time to rise up and connect with heaven. This is the time to be in close communion with our Jesus who created us. It is a time when you ensure your fellowship with Jesus. It is this cool part of the day when the God of heaven and mankind on earth meet one another. Yes, the love of God is poured out into our midst. Yes, the power of God is descending into our midst. The glory of God has fallen upon us. Beloved child of God, it is this time when God changes you into a new man. The Spirit of God shall come upon you. The power of the Most High shall overshadow you. The Lord shall anoint you. You will become another man. The power of God will transform you. May your mind be renewed that you may discern what is the perfect will of God. Because you have submitted yourself to the will of God, God has renewed your mind. The old confusions in your mind are put away. The troubles in your spirit leave you. The Lord has given you sober-mindedness. The Lord is pouring upon you a spirit of might. You are no more an old man. You have not been renewed. Your spirit becomes a bright and a shining light. The Almighty God, He renews your spirit. You become a new man. Henceforth, others will see transformation which has happened in you. Others will see your life and your character that has been changed. This is the cool of the day. May we see heaven. May we commune with the Lord. May we rejoice together with Him. May the Lord Himself bless us.